திருவாசகத்திற்கு உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருகார். இது பழமொழியாக இருந்தாலும் வரும் தலைமுறைக்கான பசுமை மொழி. பக்தி ரசம் சொட்ட சொட்ட எளிய இனிய நடையில் திருவாசகத்தை மாணிக்க வாசகர் அளித்துள்ளார். திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும். இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர். பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது. பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன. திருவாசகம் 51 பகுதிகளையும் 658 பாடல்களையும் கொண்டுள்ளது. நீத்தல் விண்ணப்பம் 50 பாடல்களை கொண்டுள்ளது. திருவெம்பாவையில் 20 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. திருவம்மானையும் 20 பாடல்களில் நடையிடுகிறது. திருப்பற்சுண்ணம் முதல் திருவுந்தியார் வரை 6 பகுதிகளும் அவ்வாறே 20 பாடல்களால் நடையிடுகின்றன. எஞ்சிய பகுதிகள் பெரும்பாலும் 10 பாடல்கள் கொண்ட பதிகங்களாகவே அமைந்துள்ளன. மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர். மாணிக்க வாசகர் எழுதி தில்லையில் இறைவனிடம் வைக்க அவரே கையெழுத்தினை இட்டதாக கூறுவர். மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம். தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை. மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்றொரு மூதுரையும் தமிழில் உள்ளது. இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள், அவற்றை களையும் முறைகள், இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள், அவற்றை வளர்க்கும் முறைகள், அருள் வேட்கை கொள்ளல், அருளை பெறல், அதில் ஆய்ந்து தோய்தல், இறைவனை காணல், அவனோடு தொடர்பு கொள்ளல், அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல், பக்தியை பெருக்குதல், அது இறை பக்தியாக வடிவெடுத்தல், இறையுடன் இரண்டர களத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது. திருவாசகத்திற்கு தெய்வீக அருளிசை வடிவில் இசையமைத்து வெளியிட்டுள்ளார் இளையராஜா. மிகவும் எளிய தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இப்பாடலின் பெரும்பாலான பகுதிகள் 1100 ஆண்டுகள் கழிந்துவிட்ட பின்னும் தற்காலத்திலும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவையாக உள்ளன. அள்ளல் நிறைந்த பிறவியை நீக்கும் வல்லமை பெற்ற திருவடிகளை பணிந்து சொல்லப்பட்ட இப்பாடலை பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபெருமானின் திருவடிகளை அடைவார்கள் என்று சிவபுராணம் வலியுறுத்துகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவபுராணத்தின் பாடல்களையும் அதன் உட்கருத்துக்களையும் பொருள்களையும் நாம் வரவிருக்கும் பகுதிகளில் ஒவ்வொன்றாக காண இருக்கிறோம். நண்பர்கள் அனைவரும் இதற்கு ஊக்கம் அளித்து ஆதரவு தரும்பாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவபுராணத்தின் முதல் பாடலுடனும் பொருளுடனும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்றும் இணைந்திருங்கள் உங்கள் இங்கிலீஷ் குயின்ஸ் தமிழ் இன்ஃபோ அன்லாக் சேனலுடன். Sabhi mo parame sabalat parabhu tabita.